அகத்தியர் ஜோதிடம். வணக்கம். இப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகங்களிலும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் சொல்லக்கூடியது ஆயுள் ஸ்தானம். இந்த ஆயுள் ஸ்தானத்தை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய ஆயுளை நாம் நிர்ணயம் பண்ணுறோம். ஆயுளை நிர்ணயம் பண்ணுறது மட்டும் கிடையாது, அவருக்கு எந்த விதத்தில் மரணம் நிகழும், ஒருத்தருக்கு விபத்து ஆகி மரணம் நிகழ்கிறாரு, ஒருத்தருக்கு வந்து நோய் வந்து இறக்குறாரு, ஒருத்தர் இருந்திருந்தா அப்படியே நல்ல நிலையில் இருக்கும்போதே இறந்துடுறாரு, இப்படி பல வகைகளிலும் பல விதமான ஒரு மரணங்களை ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக நாம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பயங்கரமான நோய் ஏற்பட்டு அந்த நோயினால் பெரிய அவஸ்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள்லையும் அவர்களுடைய மரணம் நிகழுது. அப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்தின் அடிப்படையிலையும் எந்த விதத்தில் அவர் மரணத்தை சந்திப்பார், எந்த விதத்தில் அவருக்கு மரணம் நிகழும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை எடுக்கும்போது இந்த லக்ன பாவம் என்று எண்ணி வரக்கூடிய எட்டாம் இடத்துல வந்து என்னென்ன கிரகங்கள் இருந்தால் அவருக்கு எந்த வகையில் மரணம் நிகழும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். லக்னபாவம் என்று எண்ணி வரக்கூடிய லக்னம் என்பது முதலிடம், எந்த ஜாதகமாக இருந்தாலும் லக்னம் என்பது முதலிடம். அந்த முதலிடத்தை வைத்து கொண்டு 1, 2, 3, 4 அப்படின்னு எண்ணி வரும்போது எட்டாவது பாவத்தில் ராகு அப்படின்ற ஒரு கிரகம் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து நீண்ட காலம் நோயில் அவஸ்தப்பட்டு பயங்கரமான போராட்டங்களுக்கு பிற்பாடு தான் அவருடைய அந்த மரணம் நிகழும். ஆனால் எட்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை. அதற்கடுத்தபடி 8 சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 8 இடத்துல சனி இருந்தால் அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக வரும். அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததில் தான் அவங்க வந்து இறப்பாங்க. அப்புறம் குளிர் ஜுரம் சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இறப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பு வந்து அந்த 8 இடத்துல கூடிய சனி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு வந்து ஹிருதய பலவீனம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க இறப்பதற்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கடுத்தபடியாக செவ்வாய் 8 இருக்கிறது. இந்த செவ்வாய் 8 இருந்ததுன்னா கல்லீரல் ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்துடும். 8 செவ்வாய் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கல்லீரல் பிரச்சனை வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இரத்த சேதம், விபத்துக்களை சந்தித்து உயிர் விடக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பும் அந்த 8 இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்றத வந்து பல வகையில் கண்டுபிடிக்கணும். பட் இது வந்து ஒரு பொது பலன் தான், அதுக்காக 8 இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இப்படி நடந்துரும்னு சொல்லி நம்ம எடுத்துக்கக்கூடாது. பட் அதுக்கும் சில விதிமுறைகள் சுட்சமங்கள் இருக்குது. இப்போ குருவினுடைய பார்வைகள் வரும்போது சில மாறுவதற்கும் அதனால் வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு பொது பலனாக தான் எடுத்துருக்கேன். எதுக்கு இந்த விஷயம் நம்ம சொல்கிறது அப்படின்னு சொன்னால் எல்லா வகையிலையும் நாம் வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் வந்து சொல்லி வர்றோம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்திர லக்னம், இந்த ஸ்திர லக்னத்தில் பிறந்தவருடைய அமைப்புகள் யாராக இருந்தாலும் சரி அந்த கிரக அமைப்புகள், அப்போ சுக்கிரன், செவ்வாய், அதற்கு அடுத்தபடியாக சந்திரன், சனி, இந்த கிரகங்கள் வந்து 8 இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், அவர்களுக்கு வந்து தொண்டையில் தான் முதல்ல அந்த ENT ப்ராப்ளம், கண்ணு காது மூக்கு தொண்டைன்னு சொல்லக்கூடிய தொண்டை சார்ந்த விஷயங்களில் பல நோய்கள் ஏற்பட்டு அவர்கள் மரணத்தை தழுவுவதற்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக வந்துன்னா ஆசனவாய், அந்த மலஜலம் வெளியேறக்கூடிய அமைப்பில் சிறந்த மூலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சார்ந்த விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் ரீதியாக ஆப்ரேஷன் செய்து ரத்தம் வெளியேற்றப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் தன்னுடைய உயிரை பிரித்து எடுப்பதற்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அந்த நிலையிலும் அவர்களுக்கு வந்து மரணம் நிகழும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 8 இடத்தில், அந்த 8 இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் ரொம்ப விசேஷம். எப்போயுமே பொதுவாக 8 இடத்துல கிரகங்களே இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். அதே மாதிரி வந்து சரராசியோ சரலக்னங்களோ அந்த லக்னத்தில் பிறந்தவருடைய அந்த அதிபதிகளுடைய அமைப்பு 8 இடத்துல வந்து இருந்தால் நிச்சயமாக அந்த அவங்களுக்கு சிறுநீரக கோளாறு ஏற்படும். அப்போ சரம் அப்படின்னா என்ன, சரராசி அப்படின்னும் போது மேஷம் ஒரு சரராசி, ரிஷபம் ஒரு ஸ்திரராசி, மிதுனம் வந்து ஒரு உபயராசி, அப்போ சரம் ஸ்திரம் உபயம், அப்போ கடகம் வந்து ஒரு சரராசி, சிம்மம் வந்து ஒரு ஸ்திரராசி, அதுக்கடுத்த கன்னின்னு சொல்லக்கூடியது வந்து உபயராசி, அப்புறம் அப்படியே சரராசி அப்புறம் மறுபடியும் ஆரம்பமாகும் துலாம் ஒரு சரராசி, அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா விருச்சகம் என்பது ஒரு சிறராசி, அதற்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த தனுசு அப்படின்னு சொல்லக்கூடியது உபயராசியாக வரும், அதற்கடுத்தபடியாக மகரம் என்று சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சிறராசியாக வரும், அதற்கு அடுத்தபடியாக கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறராசியாக வரும், அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மீனம் என்பது உபயராசியாக வரும். சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம்னு இப்படி 12 ராசிகளும் நம்ம பிரிச்சுக்கிறோம் தான். அந்த அடிப்படையில் தான் இந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு.
அந்த அடிப்படையில் கொடுக்கப்படும் போது இப்போ சரராசிக்கு அதிபதியாக எந்த கிரகம் வருது, சரராசிக்கு அதிபதியாக எந்த கிரகம் வருது, உபயராசிக்கு அதிபதியாக எந்த கிரகம் வருது, இதை வந்து நாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு அந்த கிரகங்கள் எட்டாம் இடத்துல இருக்கும்போது அது ஒரு தீய பலனை செய்யுது. அப்போ அந்த கிரகங்கள் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடியவனா தலை வயிறு சிறுநீரகம் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும். எந்த கிரக அமைப்புன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சரராசி கிரகங்கள். சரராசி கிரகங்கள் எட்டாம் இடத்துல இருந்தால் அந்த தலை வயிறு அதற்கு அடுத்தபடியாக சிறுநீரகம் இதை சார்ந்த விஷயங்களை பாதிக்கப்பட்டு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அதில் இறப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் இந்த மரணம் இருந்தால் உங்களுடைய ஜாதகம் என்ன நிலைன்னு பார்த்து அதற்கான பரிகார முறைகளை வந்து தேடிக்கிங்க. நிச்சயமாக வந்து அந்த பிரச்சனை வந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வர முடியும். அந்த கர்மாவை நம்ம வந்து தீர்த்துக்கிற முடியும். அந்த கர்மாவை தீர்த்துக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா சித்திரர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு. அவங்க தான் நம்முடைய கர்மாக்களை எடுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன் உங்களுடைய ஜாதகத்தை இருந்துச்சுன்னா சித்திரர்கள் வழிபாடு மேற்கொள்ளுங்க. இப்போ இந்த சித்திரர்களை பற்றி நான் சொல்லி வந்தேன் இல்லைங்களா. இப்போ இந்த சித்திரர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம ஜாதகர் அடிப்படை ரீதியாக கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மருத்துவத்துறையிலே மிகச்சிறந்த சித்திரர்களெல்லாம் நம்முடைய சென்னைக்குள்ளே நிறையா இருக்காங்க. அதில் ஒரு முதன்மையான சித்தராக சொல்லப்படக்கூடிய அமைப்பு உள்ளவர் வந்து பொன்மார் சித்தர்னு சொல்லுவாங்க. இன்னும் அவருக்கு வந்து பெயர்கள்லாம் தெரியலை. அவர் ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னாமே அவர் வந்து ஒரு ஜீவசமாதி ஆகியிருக்கிறார். அந்த இடத்துல பயங்கரமான சக்தி விளங்கி கொண்டிருக்கிறது அந்த இடத்துல. பட் அந்த மாதிரி இடங்களில் போய் நம்ம வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுடைய கர்மாக்கள் வந்து நீக்கப்படும். அதே நேரத்தில் வந்து அவரை அங்கே உள்ள அமைப்புகளை நாம் வந்து ஆராய்ச்சி பணிகள் பார்க்கும்போது பயங்கரமான வைப்ரேஷன் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்குது. அதனால் நிச்சயமாக நீங்களும் போய் அந்த இடத்துல வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய கர்மாக்கள் வந்து எடுக்கப்பட்டு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியாக கண்டிப்பாக அவங்களுக்கு காமிப்போம். எந்த நோய் இருந்தாலும் சரி, எந்த உடம்பில் வந்து எந்த விதமான நோய்களில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக அந்த பொன்மார் சித்திரை போய் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணலாம். அது பொன்மார் சித்திரன்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அவருடைய ஆலயம் வந்து ஒரு நெருங்கிய அந்த சிவாலயத்துக்கு பக்கத்தில் நெருங்கிய அமைப்பில் தான் பக்கத்தில் தான் இருக்குது. இன்னும் அதுக்கு வந்து சரியான பெயர் வந்து அவருக்கு வந்து இன்னும் சொல்லப்படலை. அந்த பொன்மாரில் இருக்கிறனால அந்த பொன்மார் சித்தர் அப்படின்ற அமைப்பு அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப வகையில் கேள்விப்பட்ட வகையில் பார்த்திங்கன்னா அந்த ஞானத்தில் உள்ளவங்க அந்த சில தொடர்புகள் கொண்டு ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க அவர்கிட்ட கேட்கும்போது நான் ஒரு கூடிய விரைவில் கூடிய நிலையில் நான் என்னுடைய பெயரை நான் வெளியிடுவேன், அப்போது தான் என்னுடைய பெயர் என்னென்னு தெரியும், அது வரைக்கும் இந்த விஷயங்கள் வந்து ரகசியமாகவே இருக்கட்டும் அப்படின்ற முடி அவருடைய வாக்கு. அதனால் வந்து அந்த சித்தருக்கு வந்து பெயர் கொடுக்கப்படலை. அதனால் வந்து அது பொன்மார் சித்தர்னு சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் தீர்வதற்கு அந்த இடம் மிக சிறந்த இடமாக உங்களுக்கு விளங்கும். அப்போ அந்த பொன்மார் சித்தருடைய லொக்கேஷன் எங்கே இருக்கிறாரு, அவர் இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்ற விவரங்களை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்குங்க. கீழே வந்து ஒரு ஃபோன் நம்பரும் தர்றேன், அந்த ஃபோன் நம்பரில் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு சகல உதவிகளும் பண்ணுவாங்க. அது போக வந்து அந்த சித்தர் சமாதிக்கு உங்களால் இயன்ற ஒரு காணிக்கையை நீங்கள் செலுத்தி அவருடைய அருளை பெறுங்க. நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த இடம். அவங்க சில விஷயங்கள்னால அந்த இடத்த வளர்ச்சி பண்ண முடியாத ஒரு பொருள் உதவி இல்லாதனால வளர்ச்சி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அந்த இடம் இருக்குது. அதனால் இயன்ற பொருள் உதவி அந்த இடத்துக்கு நீங்கள் உங்களால் இயன்ற பொருள் உதவி கொடுத்து அந்த பொன்மார் சித்தனுடைய அருளை பெற்று உங்களுடைய குடும்பங்கள் மென்மேலும் தலை தூங்குவதற்கு அவர் அருளை பெற்று நீங்களும் நல்ல முறையில் வாழ்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.